வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் நாங்கள் இந்த முறை நடந்த விஞ்ஞான பாட காப்பது அசாதாரணங்கிற விஞ்ஞான பாட வினாத்தாள் அதில் பகுதி பி வினாக்களுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாச தொகுதியில் அந்த கேள்வி வந்திருக்குது. அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். சுவாசம் என்பது ஒரு உயிரியற் செயல்முறையா? அதற்காக ஒழுங்கமைந்த தொகுதி சுவாச தொகுதி எனப்படும். அதில் முதலாவது பாருங்கோ, மனிதனின் மூக்குக்குழினூடா செல்லும் போது உச்சுவாச வழியில் நடைபெறும் இரு மாற்றங்களை எழுதுக. சரி, அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உச்சுவாச வழி வந்து சீதத்தால ஈரலிப்பாக்கப்படும். ரெண்டாவது வந்து உச்சுவாச வழி உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுது. மற்றது வந்து உச்சுவாச வழியில இருக்கிற தூசு துணிக்கைகளும் பாக்டீரியாக்களும் வந்து அகற்றப்படுது. சரி, இதுல ஏதாவது ரெண்டு மாற்றங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க, உச்சுவாசத்தின் போது நெஞ்சரை கனவளவை அதிகரிக்க செய்வதற்கு பங்களிப்பு செய்யும் தசைகள் அடங்கிய இரு கட்டமைப்புகளை பேரெடுக்க. பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு வந்து விலா என்புகள். விலா என்புகளுக்கு இடையில இருக்கிற தசை தான் இந்த பளுவுக்கிடையிலான தசைகள். இந்த பளுவுக்கிடையிலான தசைகள் சுருங்க வழி கிடைக்கதான் விலா என்புகள் வந்து மேல் நோக்கியும் முன்னோக்கியும் தள்ளப்படுது. அப்ப நெஞ்சரையின் கனவளவு அதிகரிக்கும். அடுத்தது வந்து பிரிமெந்தாடு. பிரிமெந்தாடு தசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெஞ்சரையும் வயிற்றரையும் பிரித்து காணப்படும், வளைவு கூடினதாக இருக்கும். இந்த பிரிமெந்தாடு தசை என்ன செய்யும்னு சொன்ன உச்சுவாசத்தில் வந்து அதனுடைய வளைவு வந்து குறைக்கப்படுது. அதன் மூலமாக நெஞ்சரையின் கனவளவு வந்து அதிகரிக்கும். ரெண்டு கட்டமைப்புண்டா, விலா என்புகளும் பிரிமெந்தாடு. மூன்றாவது கேள்வியை பாருங்க, மனித சுவாசத்தின் போது வாயு பரிமாற்றம் நடைபெறும் சிற்றறையின் பெரும்படி படம் கீழே தரப்பட்டுள்ளது. உருவில் எக்ஸ் கம வை என்பன சிற்றறையில் பரிமாறப்படும் வாயுக்களின் இரு வகைகளாகும். சரியா, அதில் முதலாவது கேள்வி ஏ பார்ட் கேட்டிருக்கிற வாயு எக்ஸையும் வாயு வையையும் முறையே பெயரிடுக. அப்போ பிள்ளைகள், வாயு எக்ஸ்ன்றது வந்து பாருங்க சிற்றறைகள்லேருந்து குருதிமய துளை குழாய்களுக்குள்ள போகுது. எனவே கலங்களுக்கு எடுத்து செல்லப்படுற வாயுண்டேக என்ன வெறும் எக்ஸ் வந்து ஒக்சிசனாக இருக்கும். அதுமாரி குருதிமய துளை குழாய்கள்லேருந்து சிற்றறைக்குள்ளே அனுப்பப்படுறது வை என்ற வாயு, அதாவது காவனி ரோட் சைட்டாக இருக்கு. அடுத்த பி பார்ட் பாருங்க, சிற்றறைகளுக்கும் குருதிமய துளை குழாய்களுக்கும் இடையே வாயு பரிமாற்றம் எந்த செயல்முறையின் மூலம் நடைபெறுகிறது? சரி, அதாவது பரவச் செயல்முறை மூலமாக நடக்குது. செறிவு கூடிய பதார்த்தங்கள் செறிவு கூடிய இடத்துலேருந்து செறிவு குறைஞ்ச இடத்துக்கு போகிறதான் பரவலன்னு சொல்லுவோம். அடுத்த வருங்க, ஏயில் மைத்துளை குழாயினுள்ளும் ஏயில் மைத்துளை குழாயினுள் புகும் குருதிக்கும் பியில் மைத்துளை குழாயிலிருந்து வெளியேறும் குருதிக்கும் இடையே உள்ள பிரதான வேறுபாடு ஜாதி. சரி, இதில் பாருங்க பிள்ளைகள், ஏயில் மைத்துளை குழாயினுள்ளே புகும் குருதிக்கும் பியில் மைத்துளை குழாயிலிருந்து வெளியேறும் குருதிக்கும் இடையே உள்ள பிரதான வேறுபாடு ஜாதி. சரி, இப்போ இதில் பாருங்கோ, ஏ என்ற இடத்துல குருதி உட்புகுது, பி என்ற இடத்துல குருதி வெளியேறும். அதுக்கிடப்பட்ட வேறுபாடு தான் கேட்டது. சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த தெளிவான படம் ஒன்று இருக்குது, அதான் இதை காட்டணும். சரி, இதில் பாருங்கோ பிள்ளைகள், சரியா இங்க பாருங்க, இதுல வர குருதிக்குள்ள வந்து காவனி ரோட் சைட் தான் இருக்கும். இந்த இதுக்குள்ள வர குருதியில காவனி ரோட் சைட் இருக்கு. அப்புறம் இங்கால வெளியேற குருதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் வந்து இருக்கும். சரியா, தான் வேறுபாடு. சரி, அதுல பாருங்கோ, ஏயில் உட்புகும் குருதியில் காவனி ரோட் சைட் காணப்படும், பியில் வெளியேறும் குருதியில் ஆக்சிஜன் காணப்படும். அதை போட்டீங்கன்னா சரி. அடுத்த வாய் பரிமாற்றம் வினைத்திறன் வினைத்திறனுடன் நடைபெறுவதற்காக சிற்றறையில் உள்ள ஒரு இசைவாக்கத்தை குறிப்பிடும். சரி, அப்ப சிற்றறையில காணப்படுற இசைவாக்கம் என்று சொல்லிக்குள்ள சிற்றறை ஈரலிப்பாகனதாக இருக்கிறது, சுவர் மெல்லியதாக வலிய ஊடுபுகவிடக்கூடியதாக இருக்கிறது, மறது கூடிய கனவளவு வாயு பரிமாற்றத்துக்காக அதிக அளவு மேற்பரப்புகளை கொண்டதாக இருக்கிறது, அல்லது பல சிற்றறைகளால் ஆக்கப்பட்டதாக இருக்கிறது, வேற சிறப்பான குருதி வளங்களுக்காக அதிகளவு குருதிமை துளை குழாய்களை கொண்டிருக்கிறது. இதெல்லாமே வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்றதுக்காக சிற்றறைகள் கொண்டிருக்கிற சிறப்பியல். இதுல ஏதாவது ஒரு இசைவாக்கம் குறிப்பிட்டிருந்தா சரி. அடுத்த, சிலிக்கா சேர்வைகள் சிற்றறைகளினுள் சேரும் போது சிற்றறைகள் படிப்படியாக அழிவடையும் நோய் நிலைமைக்கு வழங்கும் பெயர் ஜாதி. சரியா, சிலிக்கா சேர்வைகள் சிற்றறைகளுள் சேரும் போது சிற்றறைகள் படிப்படியாக அழிவடையும் அந்த அழிவடைகின்ற அந்த நோய் நிலைமைக்கு வழங்கும் பேர் ஜாதன்னு கேட்டது.
அப்போ அதுக்கு பொருத்தமான பேர் வந்து சிலிகோசிஸ். சிலிகோசிஸ் இவ்வளோ தான் ஒளித்த சுவாசம் பற்றின கேள்வி. ரெண்டாவது பி பார்ட் பாருங்க, ஒளித்தோப்பை பற்றி தந்திருக்குது. பச்சை தாவரங்களில் நடைபெறும் உணவு உற்பத்தி செயல்முறை ஒளித்தோப்பு எனப்படும். முதலாவது கேள்வி, ஒளித்தோப்பு செயல்முறையில் நடைபெறும் சக்தி மாற்றத்தை குறிப்பிடும். சரியா, ஒளித்தோப்பு செயல்முறையில் என்ன என்ன நடக்குதுன்னு சொன்னால், சூரிய ஒளிச்சக்தி வந்து சரியா இரசாயன சக்தியாக மாற்றப்படுது. சரியா, இரசாயன சக்தியாக மாற்றப்படுது. ஒளித்தோப்புக்கு தேவையான வளிமண்டல காபனீரொட்சைட்டு தாவரங்களின் இலைகளின் உள்ளே புகும் விதத்தை குறிப்பிடுங்க. புகும் விதத்தை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கு. இப்போ காபனீரொட்சைட் வந்து தாவரங்கள இலைகளுக்குள்ள வந்து இலைவாய்கள் மூலமா உட்புகும். சரியா, வாயு பரிமாற்றத்துக்கான அந்த மேற்பரப்பிற்கு தான் இலைவாய்களின் ஊடாக காபனீரொட்சைட் வந்து உட்புகும். அதுக்கு பிறகு சரியா இதுல பாருங்க, தாவர இலையானது ஒளித்தோப்புக்கு தேவையான காபனீரொட்சைட்டை வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. காபனீரொட்சைட் வாயு இலைவாயின் ஊடாக இலைகளினுள் பரவலடையும். சரி, அப்புறம் அந்த காபனீரொட்சைட் கலத்திடை வழியினூடாக இலையின் கலங்களை சென்றடைகிறது. இப்போ சென்றடைகின்ற விதம் என்ற இதைத்தான் எழுதுவீங்க. சரி, அதாவது காபனீரொட்சைட் வாயு இலைவாயினூடாக இலையினுள் பரவலடைகின்றது, பின் கலத்திடை வழியினூடாக இலையின் கலங்களை சென்றடையும். சரிதான், அந்த விதம் என்று கேட்டான். சரியா, கொண்டு செல்லப்படுகின்ற முறை என்று கேட்டால்தான் பரவல் என்று கொடுக்கிறது. இது அந்த கொண்டு செல்லப்படுகின்ற விதம் தான் கேட்டு. அப்போ காபனீரொட்சைட் வாயு இலைவாய்கள் மூலமாக இலைக்குள்ள உட்புகும், பிற கலத்திரை வழிகள் மூலமாக இலைந்த கலங்களை சென்றடை. ரைட், அது பார்த்துட்டோம். அடுத்த ஒரு எளிய ஆய்வுக்கூட பரிசோதனையின் மூலம் நீரானது ஒளித்தோப்புக்கு அத்தியாவசியமான ஒரு காரணி என்பதை காட்ட முடியாது. நீங்கள் இக்கூற்றுடன் இணங்குகிறீர்களா? உங்கள் விடிய உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காரணத்தை குறிப்பிடு. சரி, இணங்குறீர்களா என்றா? ஆம். உங்கள் விடையுறுதிப்படுவதற்கான காரணத்தை குறிப்பிடுதாண்டா, நீர் ஒளித்தோப்புக்கு அத்தியாவசியம் என்றதை காட்டணும்னு சொன்னா, நீரை வந்து அந்த தாவரத்துக்கு வழங்காம விட்டு பார்க்க வேணும். அப்ப நீரை தாவரத்துக்கு நாங்க வழங்காம விட்டோம்னு சொன்னா, அந்த தாவரம் என்ன செய்திடும்? இறந்திடும். எனவே ஆய்வுகூட வெளியூர் ஆய்வுகூட பெருசுல இதை நாங்கள் செய்து காட்டே இல்லாது. சரி, நீரை வழங்காது விடின் தாவரம் இறந்து விடும் என்று கொடுத்தீங்களா? சரி, அடுத்து வரங்க, ஒளித்தோப்புக்கு தேவையான நீர் வேர்களினூடாக அகத்துறிஞ்சப்பட்டு கால் இழையத்தினூடாக தாவரங்களின் இலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதுல ஏ கேள்வி, கால் இழையத்தை உருவாக்கும் கலங்களின் வகைகளிடையே, நாலு வகையான கலங்கள் சேர்ந்தால் இந்த கால் இழையத்தை உருவாக்க போதேன். அதில் நீரை கொண்டு செல்வதற்கு பங்களிப்பு செய்யும் கலங்களின் வகைகள் யாவை? சரி, அதுல வந்து கால் கலனும் குழற்போலியும் நீரை கொண்டு செல். கால் கலன் குழற்போலி. சரி, அமரது கால் புடைக்கல வழியம் வந்து உணவு சேமிக்கிற வேலையை செய்யும், அதோட பக்க கடத்தலையும் உதவும். கால் நேர் வந்து மேலதிகமான வலுவை வந்து உறுதியை வந்து கொடுக்கும். அடுத்து நீருக்கு மேலதிகமாக கால் இழையத்தினூடாக கொண்டு செல்லப்படும் வேறொரு பதார்த்தத்தை குறிப்பிடுங்க. அப்ப நீரும் அதோட சேர்த்து கனிவுப்புகளும் கொண்டு செல்லப்படும். வேறொரு பதார்த்தம் கனிவுப்பு. அடுத்து கொண்டு செல்லும் தொழிலுக்கு மேலதிகமாக கால் இழையத்தின் மூலம் செய்யப்படும் மற்றைய தொழிலை குறிப்பிடுங்க. மற்றைய தொழில் தாங்குதல் தொழிலை வந்து செய்யும். மேலே சியில் நீங்கள் குறிப்பிட்ட தொழிலை நிறைவேற்றுவதற்கு கால் இழையத்தின் கலங்கள் இசைவாக்கமடைந்துள்ள விதத்தை சுருக்கமாக விவரிக்குங்க. சரி, அப்ப இதுல பாருங்கோ. சரியா, இப்ப கால் கலங்கள்ல வந்து இந்த கால் நேர் காணப்படுது, அது வந்து உயிரற்ற கலங்கள். அதுக்கு மேல வந்து அந்த லிக்னின் படிவு இருக்கு. இதால மேலதிக உறுதி பொறிமுறை வேலு அதுகளை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப தாவரத்துக்கு பொறிமுறை வேலை அளித்தல் அல்லது தாங்குதல் தொழிலை மேற்கொள்றதுக்காக கலங்கள் எப்படி இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும்னு சொன்னா, அதுல வந்து அந்த லிக்னின் படிவுகள் இருக்கிறதால, சரியா, லிக்னின் படிவு இருக்கிறதால கலங்களினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கும். எனவே தாங்குற தொழிலை மேற்கொள்றதுக்காக இசைவாக்கம் அடைந்ததாக காணப்படும் என்று போட்டிங்களா? சரி, சரி, அவ்வளோத்தையும் குறிப்பிட்டோம்டா அந்த கேள்வி. சரி, இவ்வளவுதான் பிள்ளைகள் அந்த பயோ செக்ஷனுக்குரிய கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசாயனவியல். இதில் பாருங்க, சோடியம் ஹைட்ரோக்சைட் என்பது
மூல இரசாயன சேர்வையா, ஒரு மூலம் என்ன, அது நீர்க்கரைசலில் ஒரு வன்மூலமாக துளிப்படுத்த. மூலம் என்றால் என்ன என்பதை அது ஒரு நீர்க்கரைசலில் நடந்து கொள்ளும் விதத்தை கொண்டு விளக்கு. அதாவது மூலம் என்று சொல்றது வந்து நீர்க்கரைசல் நிலையில ஐதரோக்சைட் அயனை விடுவிக்கிற கரைசலை தான் நாங்கள் மூலம் என்று சொல்லுவோம். அதை கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்து சோடியம் ஹைதரோக்சைடு ஒரு வன்மூலம் என அழைக்கப்படுவதே, அதாவது சோடியம் ஹைதரோக்சைடு அயன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து முற்றாக அயனாக்கம் அடையும். அதாவது முற்றாக நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கப்படுது, என்ஏ பிளஸையும் ஓஹெச் மைனஸ் அயனையும் வெளிப்படும். அதுதான் நாங்கள் வன்மூலம் என்று சொல்லுவோம். அடுத்த சோடியம் ஹைதரோக்சைடுன்னு ஒரு கைத்தொழில் பயன்பாட்டை குறிப்பிடுக. சவர்க்கார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுது. அதை கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த மாணவன் ஒருவன் ஒரு ஆய்வுக்கூட பரிசோதனைக்காக ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ செறிவுள்ள சோடியம் ஹைதரோக்சைடு கரைசலின் 500 சென்டிமீட்டர் கியூப்பை தயாரித்தார். மேற்குறித்த கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான இரு ஆய்வுக்கூட கண்ணாடி உபகரணங்களை பெயரிடு. சரி, அப்போ அவர் தயாரித்தது வந்து நியம கரைசல். செறிவு மிக திருத்தமாக தெரிந்த கரைசலை தான் நியம கரைசல் என்று சொல்லுவோம். அப்போ நியம கரைசல் தயாரிக்கிறதுக்கு தேவையான 2 ஆய்வுக்கூட கண்ணாடி உபகரணங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து கண்ணாடி புனல் கொடுக்கலாம். அடுத்தது வந்து முக்கியமான இந்த கனமான குடுவை கொடுக்கலாம். சரியா, கனமான குடுவை. சரியா, மற்றது வந்து கண்ணாடி புனல். சரியா, பி பார்ட் பாருங்க. மேற்குறித்த கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான சோடியம் ஹைதரோக்சைட்டின் திணிவு ஜாஸ். சரியா, சாரண திணிவுகள் தந்திருக்கிறார். ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16, சோடியம் 23. செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3, கரைசலின் கனவளவு 500 சென்டிமீட்டர் கியூப் என்றும் தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு தேவை வந்து சோடியம் ஹைதரோக்சைட்டின் திணிவு. இதுக்கு பாருங்க பிள்ளைகள் என்னென்னு செய்யறதுன்னு சொல்லி. இப்போ செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொன்னால், சரியா, செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் சில விஷயங்களை முடிவு பண்ணி கொள்ளவும். அதாவது ஒரு டெசிமீட்டர் கியூப் கரைசல்ல, சரி, ஒரு டெசிமீட்டர் கியூப் கரைசல்ல அடங்கியுள்ள சோடியம் ஹைதரோக்சைட்டினுடைய மூல் வந்து ஒரு மூல். சரி, அதாவது ஒரு டெசிமீட்டர் கியூப் பண்ணுறது 1000 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமம். சரி, இப்போ 1000 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள ஒரு மூல் இருக்குதுன்னு சொன்னால் 500 சென்டிமீட்டர் கியூப்பை தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம். சரி, எனவே 500 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள இருக்கிற மூல் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000த்துக்குள்ள 1 சொன்னால் 500க்குள்ள எவ்வளவு சுருக்கினா இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் வட்டுப்படும். ஐவி 2 10, அதாவது தசம் 5 மூலாக இருக்கு. சரியா, செகண்ட் பார்ட் என்று சொல்லி உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் செய்தோம்னா அதுகளுக்கு மார்க்ஸ் இருக்கும். அதுகளுக்காக கவனித்து செய்யும். சரி, அப்போ தசம் 5 3. இப்போ எங்களுக்கு கேட்டது சோடியம் ஹைதரோக்சைட்டின் திணிவு. எனவே சோடியம் ஹைதரோக்சைட்டின் திணிவு, சரியா, சோடியம் ஹைதரோக்சைட்டின் திணிவு, அதாவது மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இதில் எங்களுக்கு மூல திணிவு காணலாம், மூல் காணலாம், எனவே திணிவை காணலாம். சரி, அப்போ திணிவு வெறும் மூலர் திணிவு தர மூல். சரி, அந்த திணிவை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம்னு சொன்னால் பிரிக்கிற மூல திணிவு அங்கே போய் என்ன செய்யும், பெருக்கு. மூலத்திணிவை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் சோடியம் ஹைதரோக்சைட் சோடியத்துக்கு தந்திருக்கு சாரண திணிவு 23, ஓட்சனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1, கூட்டினா 40. எனவே மூலத்திணிவு 40 g/1. சரியா, மூலத்திணிவு சார் மூலக்கூறு திணிவு எல்லாம் பெருமாணம் ரீதியாக உண்டு, அலகு தான் உயரவுகள். சரி, அலகு இல்லை உண்டு, சார் மூலக்கூறு திணிவுக்கு அலகு இல்லை, மூலத்திணிவுண்டா என்ன, g/-1 போடுறோம், ரைட். அடுத்தது மூலன்னு சொல்லிக்க கன்று கிராம் தசம் 5 மூலால் பெருக்கு. சரியா, அப்போ எங்களுக்கு வெறும் 20 g. சரியா, 20 g. ரைட், அது சரி. அடுத்து அம்மாணவன் தயாரித்த கரைசலின் செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சிறிதளவில் குறைவானது என பரிசோதனை முறையாக கண்டறியப்பட்டது. அவ்வாறு இருப்பதற்கு காரணமான கரைசலை தயாரிக்கும் போது ஏற்பட்டதாக கருதப்படும் இரு வழக்குகளை குறிப்பிட்டது. சரியா, முதலாவது வந்து இந்த கண்ணாடி புனல் என்ன செய்யணும், நியம கரைசல் தயாரிக்கைக்குள்ள அந்த நாங்கள் கொண்டு வந்து இந்த அளந்தெடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை விட்டுருக்கலாம். சரியா, கடிகார கண்ணாடியில் சோடியம் ஹைதரோக்சைட்டினுடைய திணிவை வந்து திருத்தமாக அளந்தெடுக்கிறதுல தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். சரி, அது ஒரு வழி. அடுத்தது வந்து அந்த முழு அந்த கனவளவு மட்டம் வரைக்கும், கனமான குடுவை என்ற கனவளவு மட்டம் வரைக்கும் நீர்க்கரைசல் சேர்க்கப்படாமல் இருந்திருக்கலாம். அடுத்தது அந்த கண்ணாடி புனலுக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிற அந்த சோடியம் ஹைதரோக்சைட் கரைசல் வந்து முற்று முழுதாக கழுவற்போத்தல் மூலமாக கழுவி உள்ளுக்குள்ளே விடப்படாமல் இருந்திருக்கலாம். கரைசல் தயாரிக்கும் போது அந்த கரையம் வந்து சிந்தி இருக்கலாம் வெளியில். சரி, அப்படி ஏதாவது பொருத்தமான 2 வழக்குகளை குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா சரி.
அடுத்த வாரம் உள்ளியல் பி பார்ட் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு கல் ஊதியம் பிஐ பண்படுத்த எண்ணெய் அதாவது கச்சா எண்ணெயில் இருந்து ஆரம்பித்து உற்பத்தி செய்யும் செயல்முறை பின்வரும் பாச்சிட் கோட்டு படத்தினால் காட்டப்படுகிறது. சரியா, பண்படுத்தா எண்ணெய் ஏ என்ற ஒரு செயல்முறை, நெப்தா ரசாயன தோப்பு மூலம் எதீன் அல்லது எதிலீன் அதை பல்பௌதியமாகி பி என்ற ஒரு சேர்வை வந்து தயாரிக்கப்படுது. முதலாவது எழுத்து ஏயின் மூலம் ஒரு வேறாக்கம் தொழில்நுட்பம் காட்டப்படுகிறது, அதனை பேருக்கு அதாவது பண்படுத்த எண்ணெயில் இருந்து பிள்ளைகள் நாங்கள் இந்த பிரித்தெடுக்கிற முறை வந்து பகுதிப்பட காட்சி வடிவு. சரி, அப்போ பிரித்தெடுக்கிற தொழில்நுட்பம் என்றே பகுதிப்பட காட்சி வடித்தல் அதை போட்டிங்கன்னா. சரி, அடுத்த மேலே ஏயில் நீங்கள் குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்படுத்த எண்ணெயிலிருந்து வேறாக்கப்பட்ட ஒரு திண்மக்கூறை குறிப்பிடுக. சரியா, திண்மக்கூறுன்னு சொல்லிக்க பிள்ளைகள் பண்படுத்த எண்ணெயிலிருந்து நாங்கள் தேர் தேர்ன்றது ஒரு திண்மக்கூறு. அடுத்து எதீன் மூலக்கூறின் கட்டமைப்பு சூத்திரத்தை வரை. எதீன் மூலக்கூறின் கட்டமைப்பு சூத்திரம்னு சொல்லிக்க சி டபுள் பாண்ட் இங்கால 4 ஹைட்ரஜன் இருக்கும். சரியாதான், எதீன் மூலக்கூறுல கட்டமைப்பு. அடுத்த எழுத்து பியினால் காட்டப்படும் பல்போதியத்தை பெயரிடு. எதீன்ட பல்போதியம் வந்து பிள்ளைகள் பொலி எதி. சரியா, பொலி எதீன் பல்வோதியத்தை பெயரிடுன்னு சொன்னா பொலி எதீன் என்று கொடுத்தீங்கல்ல. சரி, பொலி எதி. அடுத்த வாருங்க பிள்ளைகள், எதீனை பல்போதியமாக்கலாம் ஆனால் எதேனை பல்போதியமாக்க முடியாது. இதற்குரிய காரணம் எதீன் என்று சொன்னா பிள்ளைகள் டபுள் போன், ஆனால் எதேன் என்று சொன்னா என்ன சிங்கிள் போன். சரி, அதாவது ஒற்றை பிணைப்பு. சரி, இப்போ ஒற்றை பிணைப்பு இருக்கைக்குள்ள அதை வந்து நாங்கள் பல்போதியமாக்க முடியாது. எதீனை வந்து நாங்கள் பல்போதியமாக்க கூடியதாக இருக்கும். அப்போ காரணம் என்ன, CH4 அதாவது மெதேனில், சாரி பிள்ளைகள் மெதேனில் எதேனன்னு சொன்னால் ரெண்டு காவ், ரெண்டு காவ் C2H6. சரியா, C2H6 ஒற்றை பிணைப்பு காணப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாதுன்னா பல்போதியமாக்க முடியாது. சரி, எதீனன்னு சொல்லி இரட்டை பிணைப்பு இருக்கும், அதை வந்து நாங்கள் பல்போதியமாக்கலாம். அடுத்த எதீனின் பூரணதானத்துக்குரிய சமன்பாடுகள் எழுதப்பட்டுள்ளது. மேற்குறித்த சமன்பாட்டில் எக்ஸிட்குரிய பெறுமானம் ஜாத்து அதாவது தாக்கத்தை சமப்படுத்தவும். சரி, ரெண்டு காவன் இருக்குது, தாக்கியில் ரெண்டு காவன் இருக்குது, இங்கே விளைவிலையும் ரெண்டு காவன் இருக்குது. தாக்கியில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, விளைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. எனவே சமப்படுத்த இந்த எக்ஸ் என்ற இடத்துல 2 போட்டோம் சொன்னால் ஈட் 2 4 ஹைட்ரஜன் சமப்படுத்தப்பட்டு. சரி, அப்போ எக்ஸிட்குரிய வருமானம் 2. அடுத்த தாக்கிகளும் விளைபொருட்களும் இருக்கும் மட்டங்களை காட்டி எதீனின் பூரண தாக்கத்திற்குரிய தகனத்துக்குரிய சக்தி மட்ட வரைபடத்தை வரைவோம். இப்போ இது வந்து ஒரு புறவப்ப தாக்கம் இல்லையா, புறவப்ப தாக்கம் என்றே உங்களுக்கு தெரிய வேணும். சரியா, புறவப்ப தாக்கம்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். தாக்கிகளை விட விளைவின் சக்தி வந்து குறைவாக காணப்படும். சரி, அப்போ தாக்கி வந்து மேலே வரும், விளைவு வந்து கீழே வரும், அதாவது அந்த சக்தி வந்து என்ன குறைவாக இருக்கும். இப்போ சூழலுக்கு வந்து வெப்பம் வெளியேற்றப்படும், சக்தி மட்டும் வரிபடம்னா இங்கே தாக்கிகள் மேலே காட்டுவீங்க. C2H4 சகர் 3 போர்ட், இந்த இடத்துல விளைவுகள் காட்டுவீங்க 2 CO2 சகர் 2 நீர். சரி, இங்கால வந்து சூழலுக்கு வெப்பம் வளர்க்கப்படும். சரி, இதான் புறவப்ப தாக்கத்துக்குரிய சக்தி மட்ட வரிபடம். சரி, அவ்வளோ எழுவலாம் தான் உங்களோட 6வது கேள்வி. அடுத்தது நாங்கள் 7வது கேள்வி பார்ப்போம். வழியினூடாக வருகின்ற ஒரு ஒளிக்கதிர் ஒரு கண்ணாடி குட்டி மீது படும் விதம் வரிபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த ஒளிக்கதிர் கண்ணாடி குட்டியினூடாக சென்று மறுபடியும் வழிக்கு வழிவிடப்படுகிறது. ஒளிக்கதிர் முதலாவது கேள்வி, ஒளிக்கதிர் செல்லும் முழுப்பாதையினதும் பெரும்படி படத்தை உங்கள் விடைத்தாளில் வரை. அப்போ இதில் தெரியணும் பிள்ளைகள் உங்களுக்கு, வழி என்றது ஒளியால் ஐதான ஊடகம், அதாவது அதில் வழியில் ஒளிக்கதிர் கூடவாக இருக்கும், கண்ணாடி குட்டி அண்டைக்கு அடர்ந்த ஊடகம். அப்போ அதில் வந்து ஒளியின் வேகம் குறைவாக இருக்கும். இப்போ ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்குள்ள ஒளிக்கதிர் போகைக்குள்ள என்ன நடக்கும் என்றால் செவ்வன விலத்தி முறியும், சாரி செவ்வன நோக்கி முறியும். சரியா, செவ்வன நோக்கி முறியும், ஐதானதுலேருந்து அடர்ந்ததுக்கு போய் செவ்வன நோக்கி முறியும், இதான் செவ்வன். அப்போ செவ்வன நோக்கி முறியும், அதுக்கப்புறம் இந்த மேற்பரப்பில் படும். சரி, எப்போ ஒளிக்கதிர் வந்து அடர்ந்த ஊடகத்தில் இருக்குது, இனி வழிக்குள்ளே போகுது. அப்போ வழி அண்டைக்கு ஐதான ஊடகம், அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்தை போயிக்க பிள்ளைகள் செவ்வன என்னென்ன முறையும், செவ்வன விலத்தி முறியும். சரியா,
அப்படி கருனிங்கன்னு சொன்னா சரி. அடுத்த கதிரின் முதலாம் முறிவுக்குரிய முறிவு கோணத்தை ஆர் என பெரும்படி படத்தில் குறிக்க. சரி, இதான் முறை கோணம். இந்த கோணம் வந்து ஆர் ஆக இருக்கும். மூன்றாவது, மேற்குறித்த படுகோணத்திற்கும் முறிவு கோணத்திற்கும் இடையே உள்ள தொடர்புடைமையை காட்டும் சமன்பாட்டை எழுது. வளை தொடர்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி என்னென்ன கொள்க. அதாவது சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் சமன் என்ன இருக்கு. இதனால் தொடர்புடன். அடுத்த, ஒளிக்கதிரின் வெளிப்படு கோணத்தின் பரிமாணம் ஜாஸ். இதில் ஒன்று கவனிங்க பிள்ளைகள், இது 30 வகை என்று சொல்லி சொன்னால் வெளிப்படு கோணத்தின் பரிமாணம் 30 வகையாக இருக்கும். அடுத்து, ஒரு அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஒரு அரும் ஊடகத்திற்கு அதாவது ஐதான ஊடகத்துக்கு செல்லுகின்ற ஒரு ஒளிக்கதிர் இடைமுகத்தின் மீது படும் விதம் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ரைட். அதில் முதலாவது, அடர்ந்த ஊடகத்தில் உள்ள படுகோணம் தீட்டா ஆனது அவதி கோணத்துக்கு சமமாக இருக்கும் போது முறிந்த கதிரின் பாதை யாஸ். அதாவது அவதி கோணத்துக்கு சமமாக இருக்கேக்க என்ன முறிகதிர் வந்து அந்த ரெண்டு ஊடகங்களுக்கும் இடையில மருவி கொண்டு போகும். சரியா, இந்த ரெண்டு ஊடகங்களுக்கு இடையில மருவி கொண்டு போகும். அதுக்கு நீங்கன்னா சரி. அடுத்து, அடர்ந்த ஊடகத்தில் உள்ள படுகோணம் தீட்டானது அவதி கோணத்திலும் பெரிதாக இருக்கும் போது நடைபெறும் தோற்றப்பாட்டுக்கு வழங்கும் பேர் ஜாஸ். சரியா, இந்த அவதி கோணத்திலும் பார்க்க தீட்டா அதிகரிச்சதுன்னு சொன்னால் சரி, இந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும்னு சொன்ன பிள்ளைகள் அதே ஊடகத்திலே என்ன செய்யும், தெரிப்புக்குட்படும். அதாவது ஒளித்தெறிப்பு நிபந்தனை கமைய தெரிப்புக்குட்படும். அந்த தோற்றப்பாட்டை சொல்றது முழு உட்தெறிப்பு அல்லது முழு அகத்தெறிப்புன்னு சொல்லும். சரியா, முழு உட்தெறிப்பு அல்லது முழு அகத்தெறிப்பு. அடுத்து, மேலே பியில் உள்ள தோற்றப்பாடு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களுக்கு இரு உதாரணங்களை எழுது. சரியா, முழு உட்தெறிப்பு பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் ஒன்று வந்து இந்த அரிய இருவழியன்ல நடக்குது. முழு உட்தெறிப்பு அரிய இருவழியன். சரி, அதில் வந்து முழு உட்தரிப்பு நடைபெறும். சரி, மற்றது வந்து இந்த ஒளியியல் நேர் ஒளியியல் நேர்களையும் இந்த முழு உட்தரிப்பு வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்த பி பார்ட் பாருங்க. வீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு மின்கேத்தலில் 1 கிலோகிராம் துணிவுள்ள நீர் உள்ளது. 1 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 20 லிருந்து 100 பாய் செல்சியஸுக்கு உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்பத்தின் அளவு யார். நீர் என்ன தன் வெப்பக்குள் அளவு தந்திருக்கு. இப்போ இங்கே வெப்ப சக்தி மாற்றம் காண்றதுக்கு நாங்கள் H·MC·θ சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும். திணிவு பாருங்கோ, நீரெண்ட திணிவு 1 கிலோகிராம். அப்போ எம்முக்கு பதிலாக 1. சி பாருங்கோ, தன் வெப்ப கொள்ளளவுக்கு பதிலாக 4200. தீட்டான்றது வெப்பநிலை மாற்றம், 20 லிருந்து 100க்கு உயர்த்த போகிறோம். அப்போ 100ல 20 கழிச்சா 80. இதை சுருக்கினவன் சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 3 சைபர் 2 2 16 கொண்டு மிச்சம் 8 5 32 3 33. சரி, அதாவது 336,000 ஜூல் அண்டு வேறு அல்லது 1000 பிரிச்சா கிலோ ஜூலில் கொடுக்கலாம். 336 கிலோ ஜூல். சரி, இதான் வெப்பத்தின் அளவு. இல்லை சமன்பாடு பிரதியிட வேணும், சமன்பாடு போடணும், பிரதியிட வேணும், சரியான அளவு போட விட போட்டிருக்க வேணும். இந்த படிமுறைகளை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் அந்த முழு மார்க்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வரங்க, கேத்தலில் உள்ள நீரின் வெப்பநிலை 20 லிருந்து 100 பாய் செல்சியஸுக்கு உயர்த்தப்படும் போது கேத்தலினால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவை காண்போம். சரியா, கேத்தலால் உறிஞ்சப்படுகின்ற வெப்பத்தின் அளவை காண்பிட்டால் கேத்தலின் வெப்ப கொள்ளளவு தரப்பட்டுள்ளது 160 ஜூல் பாய் செல்சியஸ் -1. சரி, இப்போ இதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறபடியே இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு C·θ. அதாவது கேத்தலின் வெப்ப கொள்ளளவு 160 தர ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் வந்து 20 லிருந்து 100க்கு அதிக இருக்குது. அப்போ கழிச்சா 80. சுருக்கினம்னு சொன்னால் 2 சைபர் 8648 8184 12800 12800 ஜூலாக இருக்கு. அடுத்த, கேத்தலை வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் வெப்பமாக்கும் சுருளின் வலு 1000 வாட். கேத்தலில் உள்ள நீரை 20 லிருந்து 100 பாய் செல்சியஸுக்கு வெப்பமாக்குவதற்கு எடுக்கும் நேரம் ஜாது. சரியா, அப்ப இதுல நாங்கள் பயன்படுத்த வேண்டியது வந்து E·PT என்ற சமன்பாடு. சரியா, இங்க ஈ என்றது சக்தி, பி என்றது வலு, டி என்றது நேரம். உங்களுக்கு கேட்டது நேரம், எனவே நேரத்தை எழுவாய் மாற்றினவன் சொன்னால் சக்தியின் கீழ் வேலு கண்டு வேறு. சரி, இப்போ சக்தி வந்து எங்களுக்கு தெரியும் இல்லையா, நீரை வெப்பமாக்குறதுக்கு பயன்படுத்துகிற சக்தி வந்து 336,000 ஜூல். அதுமாரி கேத்தலை வெப்பமாக்குறதுக்கு பயன்படுத்துகிற சக்தி வந்து 336,000 ஜூலும் 12800 ஜூல். சரி, அப்போ அதுக்கு எடுக்கிற நேரம் தான் கேட்டது.
சரி, அப்ப எடுக்கிற மொத்த சக்தியை பார்த்தோம்னு சொன்னா பன்னெண்டு எட்டு மூன்று மூன்று நாலு 348,800 ஜூல் அண்டு வேறு. சரியா, 348,800 ஜூல் எடுக்கிற சக்தி வேலை தெரியும், 1000 வேட். சரியா, சுருக்கின இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் வட்டினா எங்களுக்கு வேற 348.8 செக் அண்டு வேறு. சரி, எடுக்கிற நேரம் 348.8 செக். அடுத்து வருங்க, கேத்தலில் இருந்து புறச்சூழலுக்கு வெப்பம் அளக்கப்படுவதை தடுப்பதற்கு பின்வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கேத்தலை மூடியினால் மூடுதல், அடுத்த கேத்தலின் புற மேற்பரப்பை நன்றாக துலக்குதல். மேற்குறித்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றின் மூலம் கட்டுப்படுத்தப்படும் வெப்ப இடமாற்ற முறையை குறிப்பிடுதல். கேத்தலை மூடியினால மூடுறதன் மூலமா மேற்காவுகை மூலமா வெப்பம் அளக்கப்படுறது கட்டுப்படுத்தப்படும். அடுத்த கேத்தலின் புற மேற்பரப்பை நன்றாக துலக்குதல் மூலமா என்ன நடக்கும், கதிர்ப்பு மூலமா வெப்பம் கட்டுப்படும். முதலாவது 8வது கேள்வியை பாருங்கோ, கலப்பு பயிற்சியை மேற்கொள்ளும் ஒரு விவசாயி இனங்கண்ட சில தோற்றப்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளன. அவை பற்றி கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையெழுது. முதலாவது கேள்வி, கொடித்தோடை செய்கையில் பூக்கள் உண்டாகின்ற போதிலும் காய்கள் உண்டாவதில்லை. ஆகவே பூக்களை செயற்கை முறையாக மருந்து சேர்க்கைக்கு உட்படுத்த வேண்டும். கொடித்தோடை பூக்களை எங்கனம் செயற்கை முறையாக மருந்து சேர்க்கைக்கு உட்படுத்தலாம். இப்போ கொடித்தோடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், கொடித்தோடை வந்து தன்மலட்டுத்தன்மையை கொண்டிருக்கும். அதாவது கொடித்தோடையில் வந்து இப்போ பூக்கள் பூத்தாலும் இப்போ அந்த கொடித்தோடைன்ற மகரந்த மணி வந்து அதே பூவின்ற குறிய அடைஞ்சுதுன்னு சொன்னால் அந்த மகரந்த மணி வந்து முளைக்காமல் இருக்கும். அதாவது அங்கே மகரந்து சேர்க்கை வந்து நடக்காது. சரி, அதாவது அயன் மகரந்து சேர்க்கை மேற்கொள்றதுக்காது கொண்டிருக்கிற ஒரு இசைவாக்கு. இப்போ கொடித்தோடையை வந்து நாங்கள் எந்த முறையில் செயற்கை முறையாக மருந்து சேர்க்கை உட்படுத்தலாம்னு சொன்னால், கொடித்தோடையை எங்கெல்லாம் செயற்கை முறையாக மருந்து சேர்க்கை உட்படுத்தலாம்னு சொல்லி சொன்னால், அந்த கொடித்தோடைன்ற முதிர்ந்த மகரந்த மணியை வந்து இன்னொரு கொடித்தோடை பூவின்ற குறிய அடைய செய்கிறதன் மூலமாக நாங்கள் செயற்கை முறையில் மருந்து சேர்க்கை உட்படுத்தலாம். அடுத்த 2வது கேள்வி பாருங்கோ, சேம்பு தாவரங்களின் காற்றுக்குரிய பகுதிகள் இறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மறுபடியும் வளரும். சேம்பு தாவரங்கள் பிழைத்து வாழ்வதை உறுதிப்படுத்துவதற்கு மேற்கொள்ளும் இச்செயன்முறைக்கு வழங்கும் பெயர் ஜாப்ஸ். சரி, அதை நாங்கள் சொல்லுவோம் தகாத காலத்தை கழித்து. சரி, அதாவது சேம்பு வந்து ஒரு தண்டு கிழங்கு. இப்போ தகாத காலங்களை கழிக்கிறதுக்காக இந்த தண்டு கிழங்கு வடிவில் உணவு சேமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பொருத்தமான சூழல் நிபந்தனைகள் கிடைக்க அதன் காற்றுக்குரிய பகுதிகள் வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வரங்க, பயிரிடும் நிலத்தில் ஒரு வாழை புதரிலிருந்து அதிகளவு விளைச்சல் கிடைக்கிறது. அப்புதரின் தாவரங்கள் நோய்க்கு நன்றாக தாக்கு பிடிக்கின்றன. அடுத்து வருங்க, விவசாயி ஒருவர் பயிரிடும் நிலத்தில் வளரும் விளா மரத்தை ஒட்டுக்கட்டையாக பயன்படுத்தி அதில் தோடை கிளையை ஒட்டுவதற்கு உத்தேசித்துள்ளார். விளா மரத்தை ஒட்டுக்கட்டையாக தேர்ந்தெடுப்பதற்கான காரணங்களாக அமையத்தக்க அம்மரத்தின் இரு இயல்புகளை குறிப்பிடுது. சரி, அப்போ ஒரு ஒட்டுக்கட்டைய ஒரு தாவரத்தை தெரிவு செய்யணுமெண்டா அதில் இருக்கிற சிறப்பு இயல்புகள் கேட்டிருக்கு. சரியா, இதில் பிள்ளைகள் நாங்கள் நிலத்தோட தொடர்பான தாவர போதியத்தான் ஒட்டுக்கட்டை என்று சொல்கிறோம், அதாவது விழா. சரியா, இதில் வந்து உறுதியான வேர்த்தொகுதி, விழா வந்து உறுதியான வேர்த்தொகுதியை கொண்டிருக்கிறது, மற்ற சீரான வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. நோய்கள், பீடை தாக்கங்கள், காலநிலை மாற்றங்கள் இதுகளை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கிறது. பீடை தாக்கங்கள் நோய்களை வந்து அதுகளுக்கு எதிர்ப்புத்தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்படி ஏதாவது பொருத்தமான ரெண்டு இயல்புகள் குறிப்பிட்டிருந்தீங்கன்னு சொன்னால் சரி. அடுத்த பாருங்க, விவசாயி ஒருவர் தனது பயிரிடும் நிலம் உள்ள பிரதேசத்தில் அரிதாக கிடைக்கும் ஒரு தோட்டப்பட்டாணி தாவரத்தை அந்நிலத்தில் பயிரிட்டார். அத்தோட்டப்பட்டாணி தாவரத்திலிருந்து அழுத்தமான வித்துக்கள் கிடைத்தன. அத்தோட்டப்பட்டாணி தாவரத்தின் வித்துக்களிலிருந்து வளர்ந்த புதிய பட்டாணி தாவரங்களில் பெரும்பாலானவை அழுத்தமான வித்துக்களை கொண்டிருந்தன. ஆனால் எஞ்சிய தாவரங்கள் திறங்கிய வித்துக்களை கொண்டிருந்தன. பிறப்புரிமையில் பற்றிய அறிவை அடிப்படையாக கொண்டு புனட் சதுரத்தை பயன்படுத்தி தோட்டப்பாட்டை விளக்கட்டார். சரி, அரிதாக கிடைக்கிற ஒரு தோட்டப்பட்டாணி தாவரத்தை பயிரிடுறார். அந்த தோட்டப்பட்டாணி தாவரத்திலிருந்து அழுத்தமான வித்துக்கள் கிடைச்சதாம். சரி, அதாவது பெற்றார் சந்ததி எல்லாமே அழுத்தமானதாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது.
சரியா? தாவரத்தின் வித்துகளிலிருந்து, அத்தோட்ட பட்டாணி தாவரத்தின் வித்துக்களிலிருந்து வளர்ந்த புதிய பட்டாணி தாவரங்களில் பெரும்பாலானவை அழுத்தமான வித்துக்களை கொண்டிருந்தன. ஆனால் எஞ்சிய தாவரங்கள் திறங்கிய வித்துக்களை கொண்டிருந்தன. பிறப்புரிமையியல் பற்றிய அறிவை அடிப்படையாக கொண்டு ஃபினட் சதுரத்தை பயன்படுத்தி தோட்டப்பாட்டை விளக்கட்டும். சரி, அப்ப நாங்கள் அழுத்தமான வித்தை வந்து கேபிட்டல் டி அண்ட் அதுக்குரிய ஆட்சியான இயல்பு கேபிட்டல் டி அண்டு வைப்போம். திறங்கிய வித்துக்களை வந்து சிம்பிள் டி அண்டு வைப்போம். சரி, அதை கூட கொப்பியில எழுதி காட்டணும். அதாவது உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்து எழுதி காட்டுங்க. அழுத்தமானதுக்குரிய ஆட்சியான இயல்பு கேபிட்டல் டி, திறங்கிய வித்துக்களுக்குரிய ஆட்சியான திறங்கிய வித்துக்கள் அண்டைய பின்னடைவான இயல்பு அது வந்து சிம்பிள் டியாக இருக்கு. சரியா? அப்போ முதல் பாரத எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுத்தமான வித்துக்கள். இப்போ அழுத்தமான வித்துக்கள்ல இருந்து கிடைச்சது. சரி, அப்போ அழுத்தமான வித்துக்கள்னு சொல்லிக்கொள்ள. சரியா? அதன் பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டல் டி சிம்பிள் டியாக இருக்கு. சரி, அப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலானது அழுத்தமான வித்துக்கள், எஞ்சிய தாவரங்கள் திறங்கிய வித்துக்களை கொண்டிருந்ததுன்னு சொல்லி சொல்கிறேன். சரி, அப்போ தாய் தாவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் டி சிம்பிள் டி. சரி, இதான் பெற்றார் தாவரம். சரியா? இதுல இருந்து புனர்சதுரம் எனக்கு இரவு வேணும். இப்ப இந்த பெட்டர் தாவரத்துல ஒன்றில இருந்து கேபிட்டல் டி போகலாம், மற்றதுல சிம்பிள் டி போகலாம். அது மாதிரி இவற்றை இருந்து கேபிட்டல் டி போகலாம், இவற்றை இருந்து சிம்பிள் டி என்ற புணரி போகலாம். இந்த கேபிட்டல் டீம் இந்த கேபிட்டல் டீம் சேர்ந்தா கேபிட்டல் டி கேபிட்டல் டி என்ற மார்ட் சந்ததி F2 உருவா. இந்த கேபிட்டல் டீம் இந்த சிம்பிள் டீம் சேர்ந்தா கேபிட்டல் டீம் சிம்பிள் டீம் என்ற மார்ட் சந்ததி உருவாகும். மற்ற இந்த சிம்பிள் டீம் கேபிட்டல் டீம் சேர்ந்து கேபிட்டல் டி சிம்பிள் டி வரலாம். இந்த சிம்பிள் டீம் சிம்பிள் டீம் சேர்ந்து சிம்பிள் டி சிம்பிள் டி என்ற மார்ட் சந்ததி வரலாம். சரி, அப்போ இது வந்து வெட்டார் சந்ததி. சரி, இது வெட்டார் சந்ததி, எங்களுக்கு இந்த சதுரத்தில் வாரது மார்ட் சந்ததி. சரி, அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் டி கேபிட்டல் டி எல்லாமே அழுத்தமான வித்துக்களாக இருக்கு. அடுத்தது கேபிட்டல் டி சிம்பிள் டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு. சரி, அதில் விகிதம் வந்து என்ன? ரெண்டு. இது ஒன்று, இது ரெண்டு. அதாவது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன? அழுத்தமான வித்துக்களாக இருக்கும். ஆட்சியானது அழுத்தம் கொண்டபடி அழுத்தமான வித்துக்கள். அடுத்தது பாருங்க சிம்பிள் டி சிம்பிள் டி, அது என்ன? திறங்கிய வித்துக்கள். சரி, அதோ உண்டு பிறப்பு. இது வந்து பிறப்புரிமை அமைப்பு. அதே போல தோற்ற அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் அழுத்தமான வித்துக்கள் எங்களுக்கு மூன்று விகிதம் கிடைக்க போது, திறங்கிய வித்துக்கள் ஒன்று கிடைக்க போது. அப்போ பெரும்பாலும் அழுத்தமான வித்துக்களும் சிறிய அளவில் திறங்கிய வித்துக்களும் என்ன செய்யும்? கிடைக்கும். சரியா? இதை பயன்படுத்தி விளக்கினீங்கன்னு சொன்னால் சரி, அவருக்காக கவனிச்சுக்கணும். புனர்சதுரம் மரவரி படம் ஒன்றைக்கு மற்ற மாதிரி கொடுப்பீங்க. இது புனர்சதுரம் ஒன்று கேட்டபடி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. சரி, எது பெற்றார் சந்ததி? கேபிட்டல் டி சிம்பிள் டியாக இருக்கும் அவர். அவர் அப்படி இருந்தால் தானே என்ன கிடைக்கிற மார்ட் சந்ததியில் வந்து பெரும்பாலானது அழுத்தமான வித்துக்களையும் மற்றது திறங்கிய வித்துக்களையும் கொண்டிருக்கலாம். இல்லைனால் அழுத்தமான வித்துக்கள ஆட்சியான இயல்பு கேபிட்டல் டி என்னும், திறங்கிய வித்துக்கள் வந்து பின்னடைவான இயல்பு சிம்பிள் டி என்னும் குறித்த நான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு குறியீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சியானது கேபிட்டலாகவும் பின்னடைவானது சிம்பிளாகவும் குறித்து கொள்ள. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த பாருங்க பி பார்ட் பிள்ளைகள். அது வந்து ஒரு மின்காந்த புலத்தில் வந்த ஒரு கேள்வி. இல்லை பாருங்க, ஒரு வில் ஏபி கம சிடி ஆகியன இரு உலோக தண்டவாளங்களா. சரி, இந்த ஏபி இது வந்து சிடி. பிக்யூ ஆனது இரு உலோக தண்டவாளங்கள் மீதும் வழுக்கி செல்லத்தக்க ஒரு கடத்தும் கோலாகும். சரி, எது? பிக்யூ. தண்டவாளங்களினதும் கோல் எனதும் தடைகள் புறக்கணிக்கத்தக்க அளவிற்கு சிறியவை. உலோக தண்டவாளங்கள் வைக்கப்பட்டுள்ள தளத்திற்கு செங்குத்தாக தளத்தின் உள்ளே ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. சரியா? தளத்துக்குள்ளுக்குள்ள ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டிருக்குதா. கோல் பிக்யூ ஆனது வலது திசையில் இயங்கும் போது, கோல் பிக்யூ வந்து வலது திசையில் இயங்கும் போது அதனூடாக மின்னோட்டம் தூண்டப்படுகிறது. முதலாவது கேள்வி, பிக்யூவில் தூண்டிய மின்னோட்டத்தின் திசையை துணிவதற்கு பயன்படுத்தத்தக்க விதியை குறிப்பிடுங்க. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டத்தை காண்றதுக்கு நாங்க பயன்படுத்துற விதி வந்து ஃப்ளெமிங்கின் விளக்கை விதி. சரியா? ஃப்ளெமிங்கின் விளக்கை விதி. இயக்க திசையை காண்றதுக்கு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி, மின்னோட்டத்தின் திசையை காண்றதுக்கு நாங்க பயன்படுத்துறது வந்து ஃப்ளெமிங்கின் விளக்கை விதி.
முதலா இரண்டாவது கேள்வி, மேலே ஒன்றில் குறிப்பிட்ட விதிக்கேற்ப ஓட்டம் பி யிலிருந்து கியூவிற்க அல்லது கியூவிலிருந்து பி யிற்க பாய்கிறது. சரி, அப்ப இதுக்கு நாங்கள் மின்னோட்டத்தின் திசையை காணணும்னு சொன்னா பயன்படுத்துறது பிளமிங்கோட விலக்கு விதி. இதுல உங்களோட வலது கையின் முதல் மூன்று விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிப்பீங்க. அதுல வந்து பெருவிரல் காட்டுறது இயக்க திசை, நடுவிரல் காட்டுறது காந்தப்புலத்தின திசை. எனவே நடுவிரல்ல சுட்டு விரல் காட்டுகின்றது காந்தப்புலத்தின திசை. எனவே நடுவிரல் காட்டுகின்றது அந்த மின்னோட்டம் பாய்கின்ற திசையாக இருக்கு. சரி, இப்ப காந்தப்புலம் பாருங்க தாழு புல்லுக்குள்ள போகும். அப்ப உங்களோட சுட்டு விரலை வந்து தாழை நோக்கி பிடிப்பீங்க. சரி, உங்களோட சுட்டு விரலை தாழை நோக்கி பிடிக்க வரும். அதே மாதிரி இயக்க திசை வந்து இங்க வலது பக்கம். அப்ப உங்களோட பெருவிரல் வந்து வலது கை பக்கமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த அம்புக்குறியின் திசையை நோக்கின திசையில உங்களோட பெருவிரல் அமைய வேண்டும். எனவே உங்களோட நடுவிரலை பாருங்க கியூவில இருந்து பிய நோக்கி இருக்கு. உங்களோட நடுவிரல் கியூவில இருந்து பிய நோக்கி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்துவேன், கியூவில இருந்து பிய நோக்கி இருக்கு. சரியா? அதாவது காந்தப்புலம் தாளுக்கு உள்ளுக்குள்ள போகுது. அப்ப உங்களோட பேப்பரை நோக்கி உங்களோட நடுவிரல் அந்த சுட்டு விரலை பிடிப்பீங்க காந்தப்புலத்தின் திசையை காட்ட போகுது. வலது பக்கமா அந்த கம்பி வந்து அசைய போகுது. எனவே இயக்க திசை வந்து வலது பக்கம். அப்ப அந்த அம்புக்குறியின் திசையில உங்களோட வலது அந்த பெருவிரலை பிடிப்பீங்க. எனவே நடுவிரலை பாத்தீங்கன்னு சொன்னா கியூவில இருந்து பிய நோக்கி இருக்கு. ஆகவே மின்னோட்டம் பாய்கின்ற திசை எங்க இருந்து எங்க போகும்? கியூவில இருந்து பிய நோக்கி போகும். சரி, அப்ப எழுதி கொள்ளுங்க கியூவில் இருந்து பிய நோக்கி. அடுத்து பாருங்க, பி கியூவில் தோண்டி சாரி பி கியூவில் தூண்டிய மின்னோட்டம் காரணமாக சுற்றில் வை கம டபுள்யூ என காட்டப்பட்டுள்ள எல்இடிகளில் ஒன்று மாத்திரம் ஒளிர்கிறது. அவ்வாறு ஒளிரும் எல்இடி யாது? சரி, இப்ப கரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திசையால போக போகுது. அப்ப இதால போற கரண்ட் வந்து இப்படியே வந்து இங்க போவாது. இது வந்து பின்மோக்கோடல் தானே டபுள்யூ, அப்ப இதுக்குள்ளால போவாது. சரியா? எனவே எப்படி போவோம்னு சொன்னால் சரி, இதால வந்து இந்த திசை வழியா வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல வை வந்து எங்களுக்கு ஒளிரும். சரி, இப்ப எதை ஒளிரும் என்று கேட்டா வை. மற்றைய எல்இடி ஒளிராமைக்கான காரணத்தை குறிப்பிடுவேன் சொன்னா மற்றைய எல்இடி பின்முக கோடலில் பிணைக்கப்பட்டுள்ளது. பின்முக கோடல், சரியா? பின்முக கோடலில் உள்ளது. சரி, அதாவது மின்னோட்டம் பாய்கின்ற திசையிலே, அதாவது இந்த மின்னோட்டம் பாயிற திசையில் இருந்தால் தான் கரண்ட் போகும். இது எதிர் திசையில் இருக்கிறபடியா பின்முக கோடலில் தொடுக்கப்பட்டிருக்கிறபடியா என்ன செய்யாது? கரண்ட் பாயாது. அடுத்த பாருங்க, ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள இரு எல்இடிகளையும் அகற்றி ஏயிற்கும் சியிற்கும் இடையே ஒரு பேட்டரியும் ஒரு ஆலியும் தொடுக்கப்பட்டுள்ள விதம் ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளது. சுற்றின் ஆலியை மூடும் போது கிடைக்கும் ஒரு அவதானிப்பை குறிப்பிடுங்க. சரியா? சுற்றில வந்து பிள்ளைகள் நாங்கள் ஆலியை மூடினோம்னு சொன்னா இந்த கரண்ட் இதுக்குள்ளால போகும். சரி, இதால வர கரண்ட் இப்படி போகும். சரி, இந்த மாதிரி போய் இங்க அடை. சரி, அதாவது பியில இருந்து கியூவை நோக்கி இப்ப மின்னோட்டம் பாய போகுது. காந்தப்புலம் வந்து தாளுக்குள்ளுக்குள்ளதான் இப்ப வந்து ஒளிப்பட போகுது. எனவே இங்க இயக்க திசையை காண வேணும்னு சொன்னா நாங்க ஃபிளமிங்கோட இடக்கை விதியை பயன்படுத்த வேண்டும். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் இடக்கை விதியை பயன்படுத்துறேன். சரியா? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி, அதாவது உங்களோட இடது கையின முதல் மூன்று விரல்களையும் கொண்டு கொண்டு செங்குத்தா பிடிச்சு கொண்டு இப்போ அதான் விசி. நடுவிரல் மின்னோட்டம் பாயிர திசையை காட்டும், சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையை காட்டும், எனவே பெருவிரல் இயக்க திசையை காட்டும். சரி, அப்ப உங்களோட சுட்டு விரல் தாளுக்குள்ள நோக்கி பிடிப்பீங்க. மின்னோட்டம் பாயிர திசை இப்ப பியில இருந்து கியூவை நோக்கி மின்னோட்டம் பாய போகுது. ஆகவே பியில இருந்து கியூவை நோக்கி இருக்கத்தக்கதா உங்களோட நடுவிரலை பிடிப்பீங்க. இப்ப பாருங்க உங்களோட பெருவிரல் எங்க காட்டும்? உங்களோட பெருவிரல் வந்து இப்போ வலது பக்கத்து தான் காட்டும். சரி, அதாவது அந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கை பக்கமாக இயங்கும். சரி, கிடைக்கும் ஒரு அவதானிப்பை குறிப்பிடுகன்னு சொன்னால் என்ன? அந்த தடம் வந்து வலது கை பக்கமாக இயங்கும் அல்லது வலது திசையில் இயங்கும். சரி, அந்த பிக்யூ அந்த தடம் வலது திசையில் இயங்கும். அடுத்த, மேலே நாலு ஏயில் குறிப்பிட்ட அவதானிப்புடன் தொடர்பட்ட தோற்றப்பாட்டை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஒரு உபகரணத்தை குறிப்பிடு. சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மோட்டார் மற்றும் இந்த ஒலிபெருக்கி. சரி, இதுல ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி, மோட்டார் ஒலிபெருக்கி இதெல்லாம் இந்த முறைகள்ல தான் அமைக்கப்பட்டிருக்கு.
ரைட். சரி வள்ளியல், அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. எட்டாவதுல ஏ பார்ட் உயிரியல், பி பார்ட் ஃபிசிக்ஸ் வந்திருந்தது, ஒன்பதாவது காரணம் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் உள்ளது. இதுதான் பாஸ் பேப்பருக்குரிய அந்த பேப்பருக்குரிய மாடல், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். பின்வரும் அட்டவணையில் செம்பு உலோகத்தினதும் எக்ஸ் ஒய் என்னும் இரு உலோகங்களினதும் சில ரசாயன இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. எக்ஸ் ஒய் ஆகியன உலோகங்களை நியம குறியீடுகள் அல்ல என்று தந்திருக்கு. செப்பு பேரங்கும் நீருடன் தாக்கம் புரிவதில்லை, அயதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடனும் தாக்கம் புரிவதில்லை என்று தந்திருக்கு. எக்ஸ் வந்து குளிர் நீருடன் விரைவாக தாக்கம் புரிகிறது, அயதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வீரியமாக தாக்கம் புரிகிறது என்று தந்திருக்கு. வை வந்து பேரங்கும் குளிர் நீருடன் தாக்கம் புரியாவிட்டாலும் வெந்நீருடன் தாக்கம் புரிகிறது, அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் மிக விரைவாக தாக்கம் புரிகிறது என்று தந்திருக்கு. தேவையான இடங்களில் மேற்குறித்த குறியீடுகளை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையெழுது. மேற்குறித்த மூன்று உலோகங்களையும் தாக்குதிறன் குறையும் வரிசையில் எழுதுது. இப்போ இதில் தாக்குதிறன் கூடினது என்று பார்த்தா எக்ஸ், ஏனென்றால் அது குளிர் நீரோடையும் தாக்கத்தை காட்டுது, அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலையும் வீரியமான தாக்கத்தை காட்டுது. அப்போ தாக்குதிறன் கூடினது எக்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வை, ஏனென்னு சொன்னால் வை குளிர் நீரோட தாக்கம் இல்லை, ஆனால் வெந்நீரோட தாக்கம் புரியுது. அது மாதிரி அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடையும் மிக விரைவாக தாக்கம். அடுத்தது வந்து வை, அதுக்கும் கீழே தான் செப்பு இருக்க போகுது. ஏனென்றா செப்பு நீரோடையும் தாக்கம் இல்லை, ஐதான் அமிர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடையும் தாக்கம் இல்லை. சரி, இப்போ அதுக்கு அடுத்ததா செப்பு இருக்கு. இதுதான் தாக்கம் குறையிற வரிசை, தாக்குதிறன் குறையிற வரிசை. அடுத்த வருங்க, மேலே ஒன்றில் நீங்கள் குறிப்பிட்ட தொடரில் தாக்குதிறனுக்கு ஏற்ப ஐதரசனையும் சேர்க்க வேண்டி உள்ளது. இங்கு ஐதரசன் எவ்விரு உலோகங்களுக்கும் இடையே உள்ள இடத்தில் இருக்கும்? சரியா? அப்போ பொதுவாக பிள்ளைகள் உலோகங்கள் அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம் அடைஞ்சு அந்த உலோகத்தின் உப்பு கரைசலும் ஹைட்ரசன் வாயுவும் தங்களுக்கு விடுவிக்கப்படும். அப்போ ஹைட்ரசன் வாயு வந்தங்கால இடமாற்றப்பட வேண்டுமாக இருந்தால், இடப்பெயர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த உலோகம் வந்து ஹைட்ரசனை விட தாக்குதிறன் கூடியதாகத்தான் இருக்கும். சரி, அப்போ இங்கே செப்பு வந்து அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கத்தை காட்டியில, எனவே செப்பு வந்து ஹைட்ரசன் பார்க்க தாக்குதிறன் குறைஞ்சது. சரி, ஆனால் வையும் எக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கத்தை காட்டுது, அயதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கத்தை காட்டுது, எனவே ஹைட்ரசனை விட தாக்குதிறன் கூடியது. அப்போ இந்த இரு உலோகங்களுக்கும் இடையே உள்ள இடத்தில் இருக்கும்னு சொன்னால் வையுக்கும் செப்புக்கும் இடையே ஹைட்ரசன் இருக்கும். சரியா? வையுக்கும் செப்புக்கும் இடையே ஹைட்ரசன் இருக்கும், அதாவது செப்பை விட ஹைட்ரசன் தாக்குதிறன் என்ன கூட, ஆனால் வையை விட குறைவு. அடுத்த வருங்க மூன்றாவது, அட்டவணையில் குறிப்பிட்ட உலோகங்களுக்கு இடையே பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய உலோகத்தை குறிப்பிடும். முதலாவது, ஏ வலியுடன் தொடுகை உறாதவாறு பரபின் எண்ணெயில் அல்லது மண்ணெண்ணெயில் சேமித்து வைக்கப்படுகிறது. சரியா? அட்டவணையில் குறிப்பிட்ட உலோகங்களிடையே பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய உலோகத்தை குறிப்பிடும். வலியுடன் தொடுகை உறாதவாறு பரவின் எண்ணெயில் அல்லது மண்ணெண்ணெயில் சேமித்து வைக்கப்படுகிறது. ரெண்டு அதுக்கு பொருத்தமான உலோகம் வெறும் எக்ஸ். சரியா? தாக்குதிறன் கூடினது. அப்போ வழியில் இருக்கிற நீரோடையும் வழியோடையும் ஒட்சனோடையும் தாக்கமடையக்கூடியது. அப்போ அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் பரவின் எண்ணெயில் வச்சிருக்கிறோம். அடுத்த உலோக ஒட்சைட்டை தாழ்த்துவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது வந்து செப்பு. சரி, எக்ஸ் ஒய் எல்லாம் தாக்குதிறன் கூடினது, எனவே அதுகளை பிரிச்செடுக்க நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம்? அதுகளை பிரிச்செடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் மின்பகுப்பு முறையை பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, வை ஒரு இருவலுவளவுள்ள உலோகம் ஆகும். அந்த உலோகம் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிந்து உலோக குளோரைட்டையும் ஒரு குறித்த வாயுவையும் விளைபொருளாக தருகிறது. இத்தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதுது. சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வை வந்து ஒரு இருவலவுள்ள உலோகம். அப்போ வை வந்து ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HClஓட தாக்கம் அடைஞ்சு இரு வளவளவுள்ளதண்டபடியாக வை குளோரைட் உருவாக்குது, அதாவது வை சிஎல் டூ. ஏன் வைக்கு வளவளவு ரெண்டு, குளோரினுக்கு வளவளவு வந்து உண்டு, வேளாங்கூட்டம் இல்லை, மாறி போட்டோம்னு சொன்னால் வை சிஎல் டூ அண்ட சேரோ உருவாக்கும். அப்போ வை சிஎல் டூ சக ஹெச் டூ. சரியா? தாக்க நேர் எழுதி காட்டுங்க இல்லையா? சமப்படுத்தணும்னு சொன்னால் இங்கே ரெண்டு குளோரின் இருக்குது, எனவே முன்னுக்கு ரெண்டு போட்டிங்கன்னா சரி, ரெண்டாயிரசன் விளைவிலேயும் ரெண்டாயிரசன் அது சரி. சரி, அப்போ தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டுனா இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, வைசக ரெண்டு ஹெச்சிஎல் அம்புக்குறி வைசிஎல் டூ சக ஹெச் டூ. அடுத்த வருங்க, செப்பு லோகத்தின் நீல நிற சல்ஃபேட்டின் ஒரு நீர்க்கரைசல்,
அதாவது செப்பு சல்பேட் நீர் கரைசல், செப்பு சல்பேட் நீர் கரைசல காபன் மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது. மின்பகுப்பின் போது கதோட் மீது நடைபெறும் அரை தாக்கத்தை எழுது. இப்போ செப்பு சல்பேட் கரைசல் ஒன்று மின்பகுப்பு செய்யப்படும், உள்ளுக்குள்ள செப்பு சல்பேட் இருக்கு, C2SO4 கரைசலை கரைசல். மின்வாய்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் மின்வாய், இது மறை மின்வாய், இது நேர் இது மறை. கரைசலில் இருக்கிற அயன்களை பார்த்தோம்னு சொன்னால் C2+ இருக்கும், SO4-2- இருக்கும், H+ அயன் இருக்கும், OH- அயன் இருக்கும். சரியா? அப்போ இதில் வந்து ரெண்டு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நேர் அயன்கள் வந்து மறை மின்வாயை நோக்கி போய் அங்கேருந்து பெற்றுக்கொள்கிற இலத்திரனை பெற்று தாழ்த்தலடையும். சரி, இதில் செப்பாக ஐதரசனாக தாழ்த்தலடையமாட்டா, ஐதரசனம் விட செப்பு தான் தாக்குதிறன் குறைஞ்சது. அப்போ செப்பு தான் என்ன செய்யும், தாழ்த்தலடையும். சரியா? தாழ்த்தல் நடக்கிற மின்வாய் தான் கெதோட். இப்போ கெதோட்டில் நடக்கிறதாகும் C2+ 10 இலத்திரனை பெற்று செப்பாக தாழ்த்தலடி. சரியா? அடுத்த மேற்குறித்த மின்பகுப்பில் மின்பகுப்பு கரைசலின் நிறத்தில் எத்தகைய மாற்றம் ஏற்படும், அதாவது ஆரம்பத்தில் நீலநிறமாக இருந்தது, இப்போ செப்பாயன்கள் கரைசலில் இருக்கிற செப்பாயன்கள் அகற்றப்படுறபடியால் கரைசலின் நீல நிறம் வந்து குறைவடையும். சரியா? கரைசலின் நீல நிறம், கரைசலின் நீல நிறம் குறைவடையும். அடுத்து பாருங்க, ஒரு செப்பு உலோகத்தகட்டையும் ஒரு நாக உலோகத்தகட்டையும் மின்வாய்களாகவும் ஒரு அயிதான சல்பூரிக் அமில கரைசலை மின் பகுப்பொருளாகவும் பயன்படுத்தி ஒரு எளிய கலம் தயாரிக்கப்படுகிறது. எளிய கலத்தின் அனோட்டாக தொழிற்படும் உலோகம் இது. சரியா? நாங்கள் செப்பையும் நாகத்தையும் பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? இப்போ தாக்குதிறன் அடிப்படையில் செப்பை விட நாகத்தின் தாக்குதிறன் கூட. இப்போ தாக்குதிறன் கூடியதான் அனோட்டாக பயன்படும். எனவே அனோட்டாக பயன்படுறது நாகம். எளிய கலம் தொழிற்படும் போது மின்பகுப்பு கரைசலில் எந்த அயன் எவ்வயன் வகையின் செறிவு மாறாமல் இருக்கு. இப்போ செப்பு ஒட்சியேற்றம் அடையும், உங்களுக்கு தெரியும் செப்பு வந்து ஒட்சியேற்றம் அடையும். Cn2+ அயன் 2 இலத்திரனையும் வெளிவிடும். அந்த 2 இலத்திரனை ஏற்கிற ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான சல்பூரிக் அமில கரைசல் என்றபடியே H+ இருக்கும், SO4-2- இருக்கும், நீர் அயனாக்கம் அடைந்து OH- இருக்கும். சரி, அப்போ இதில் இலத்திரன் ஏற்கிறது வந்து H+. சரி, H+ ஓடிப்போ இலத்திரன் ஏற்ற ஐதரசன் வாயுவாக மாறும். அப்போ எந்த அயன் வகையின் செறிவு மாறாமல் இருக்கும்னு சொன்னால் சல்ஃபேட் அயன் செறிவு மாறாமல் இருக்கும். சரியா? SO4-2- செறிவு வந்து மாறாமல் இருக்கும். அடுத்த சாதனம் ஏ ஆனது, பி பார்ட். சாதனம் ஏ ஆனது ஒரு பொது கூட்டத்தில் உரையாற்றும் ஒரு சொற்பொழிவாளரினால் வெளியிடப்படும் ஒலி அலைகளை தாழ் வீச்சம் உள்ள ஒரு மின் சைகையாக மாற்றுகிறது. சாதனம் பி ஆனது தாழ் வீச்சம் உள்ள மின் சைகையை உயர் வீச்சம் உள்ள ஒரு மின் சைகையாக மாற்றுகிறது. சரி, அப்ப பியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சமிக்ஞை விரியலாக்கி. சமிக்ஞை விரியலாக்கி ஏ வந்து என்ன, ஒரு மைக், அதாவது நுணுக்கு பெண். அது மாதிரி சி வந்து ஒலிபெருக்கி. ஏபிசி ஆகிய சாதனங்களை பெயரிடுக, அதை கொடுத்தாச்சு. அடுத்த சாதனம் ஏயில் நடைபெறும் செயல்முறையை சுருக்கமாக விளக்குக. சரி, அதாவது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் ஒரு சொற்பொழிவாரினால் வெளியிடப்படும் ஒலி அலைகள் தாழ் வீச்சம் உள்ள மின் சைகையாக மாற்றுகிறது. சரி, அதாவது நுணுக்கு பெண்ணில் நடக்கிற செயற்பாடுகளை சுருக்கமாக விளக்கட்டும். சரி, எங்கே வேறு இதான் நுணுக்கு பெண்ணி செயற்படுற முறை, மைக். நுணுக்கு பெண்ணின் விதானத்துக்கு ஒலியை வெளிப்படுத்தும் போது விதானம் உள்ளேயும் வெளியேயும் அதிகம். சரி, இதில் நாங்கள் ஒரு ஒலியை வெளிப்படுத்திக்க இந்த விதானம் வந்து விதான பகுதி என்ன செய்யும்னு சொன்னேன், இதுதான் விதானம்னு சொல்கிறது. இது வந்து உள்ளேயும் வெளியேயும் அதிகம். அப்போது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள இலேசான சுருளும் அதற்கு இசைவாக இயங்கும். சரி, அப்போ அது அசையைக்கு அதில் இருக்கிற இந்த லேசான சுருளும் வந்து என்ன செய்யும், அதுக்கு இசைவாக இயங்கும். சுருள் காந்தப்புலத்தில் இயங்குகின்றமையா, இந்த சுருள் வந்து இந்த காந்தப்புலம், இதில் காந்தப்புலம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, அந்த சுருள் வந்து காந்தப்புலத்தில் இயங்குகின்றபடியால் சுருளுடன் இணையும் காந்தப்பாயம் மாறுவதனால் சுருளின் மின்னியக்க விசை தூண்டப்படும். சரி, அப்போ காந்தப்புலத்துக்குள்ள சுருள் அசைகிறபடியால்
அந்த சுருளோட இணைகின்ற காந்தப்பாயம் மாறுறதால சுருளில் ஒரு மின்னியக்க விசை வந்து தூண்டப்படும். சுருள் இரு திசைகளிலும் இயங்குவதனால் மின்னியக்க விசையின் திசையும் ஆடலூரும். சரியா, சுருள் வந்து முன் பின்னா இரு திசைகளிலும் அசைய போகுது, அப்போ மின்னியக்க விசையின் திசையும் வந்து மாறிக்கொண்டு அப்போது வழிப்படுத்திய ஒலிக்கு இசைவாக மாறும் நுண் ஆடல் ஊட்டம் நுணுக்குப்பண்ணியிலிருந்து வெளியே வழங்கப்படும். சரி, அப்போ அந்த வழிப்படுத்திய ஒலிக்கு இசைவாக மாறுகின்ற அந்த நுண் ஆடல் ஊட்டம் நுணுக்குப்பண்ணியிலிருந்து வெளியே வழங்கப்படும். இதான் நாங்கள் நுணுக்குப்பண்ணியில் நடக்கிற செயற்பாடு. சரி, எவ்வளோத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்கன்னு சொன்னால் சரி, உலக சொல்லி தான் கேட்டவன் இவ்வளவு செயற்பாடுகளையும் எழுதியிருந்தீங்கன்னு சொன்னால் சரி. ரைட், அடுத்து பாருங்க. சாதனம் பியின் சுற்றில் பிரதான இலத்திரனியற் கூறாகிய டிரான்சிஸ்டரின் கட்டமைப்பையும் சுற்று குறியீட்டையும் வரைந்து முடிவிடங்களை பெயரிடுக. சரியா, சாதனம் பியின் சுற்றில் உள்ள பிரதான இலத்திரனியல் கூறாகிய டிரான்சிஸ்டர் கட்டமைப்பையும் சுற்று குறியீட்டையும் வரைந்து முடிவிடங்களை பெயரிடுக. சரியா, டிரான்சிஸ்டர் கட்டமைப்பு. சரியா, டிரான்சிஸ்டர்ன கட்டமைப்பு கேக்குள்ள பிள்ளைகள், இங்கே நாங்கள் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்துவோம். அது என்ன முடிவிடங்கள் இன்றைக்கு இங்கே வந்து பேஸ் அடி இருக்கும், இது காலி, இது வந்து சேகரிப்பான். கட்டமைப்பை வரைய சொல்லியிருக்கு. அது மாதிரி சுற்று குறியீட்டையும், சுற்று குறியீடுன்னு சொல்லி இந்த மாதிரி வரும். என்பிஎன்னோடபடி அம்புக்குறி வழியில் இருக்கணும். இது பேஸ். சரி, இது வந்து பேஸ், இது கலெக்டர், இது வந்து எமிட்டர். சரி, அடி சேகரிப்பான் காவலி. சரி, அதை குறிச்சோம்னு சொன்னால் சரி, இது என், சாரி இது வந்து பி பாசிட்டிவ் வகை, இது என் வகை. அடுத்து சாதனம் சியில் உள்ள இரு பிரதான பகுதிகளை பெயர்க்க. சாதனம் சி அண்டைக்கு ஒலிபெருக்கி, ஒலிபெருக்கின்ற ரெண்டு பிரதான பகுதிகளை குறிப்பிட. சரி, இதுதான் பிள்ளைகள் ஒரு ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கியில் இருக்கிற இந்த விதானம் அதிர்வதால் தான் ஒலி வந்து உருவாகுது. சரி, ஒலிபெருக்கின்ற பிரதான பகுதிகள்னு சொல்லிக்க அட்டைத்தாள் கூம்பு. சரி, இந்த பகுதி அட்டைத்தாள் கூம்பு, அதில் இருக்கிற கடத்தும் சுருள், வளைய காந்தம். சரியா, இதுகளை குறிப்பிட்டிருந்தா சரி, அட்டைத்தாள் கூம்பு, கடத்தும் சுருள், வளைய காந்தம். சரி, ரெண்டு பிரதான பகுதிகளை தான் பேரிட சொன்னது. அப்போ அட்டைத்தாள் கூம்பு, வளைய காந்தம், கடத்தும் சுருள், இதில் ஏதாவது ரெண்டு கொடுத்தா சரி. அடுத்த வருங்க, சொற்பொழிவாளரின் வாயிலிருந்து வெளிப்படும் ஒலி அலைகளும் சாதனம் சியிலிருந்து வெளிவிடப்படும் ஒலி அலைகளும் ஒலியின் எவ்வியல்பு காரணமாக ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகின்றன. வாயிலிருந்து வெளிவருகின்ற ஒலி அலைன்னு சொல்லிக்க அதன் உறப்பு வந்து குறைவாக இருக்கும். சியில பாருங்க, ஒலிபெருக்கி மூலமாக வெளிப்படைக்கு அதன் உறப்பு என்னவாக இருக்கும், கூடவாக இருக்கும். அப்போ எந்த இயல்பால வேறுபடுதுன்னு சொன்னால் உறப்பு. அடுத்த, முதற் சொற்பொழிவாளருக்கு பதிலாக வேறொரு சொற்பொழிவாளர் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் வெளிவிடும் ஒலியின் எவ்வியல்பு மாறுகிறது. அப்ப இவருக்கு பதிலாக இன்னொரு சொற்பொழிவாளரை விட்டோம்னு சொன்னா அவற்றை ஒலியின்ற சிறப்பு, அவற்றை நாங்கள் எந்த மாதிரி கண்டுபிடிப்போம், அவர் வேறு ஒரு ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஒலியின்ற பண்பு. சரியா, பண் குழந்தன் பிள்ளைகள் உங்களோட பேப்பர், அதாவது செகண்ட் பகுதி 2B.